ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம ஷிஃப்டிங் பண்ண ஆரம்பிச்சிட்டோங்க. காத்தால ஒரு 9:30 மணிக்கே வந்து பார்த்திங்கன்னா ஷிஃப்டிங்கான பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ் பீப்புளெலாம் வந்துட்டாங்க. ஸோ கொஞ்சமாக வந்து நாங்கள் அந்த ஷிஃப்டிங் ஸ்டார்ட் பண்ணி ஒரு நாள் ஃபுல்லாகவே ஆகிடும் கண்டிப்பாக, இல்லையா? அண்ட் நம்ம பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஷிஃப்ட் பண்ண போகிறது கிடையாது. ஸோ பாதி தான் பண்ண போகிறோம், பாதி ஐட்டம்ஸ் இங்கே தான் இருக்க போதுன்றதுனால அது எது எது ஷிஃப்ட் பண்ணணும்னு சொல்லி அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து அதை வந்து கரெக்டாக பண்ண வைக்கிறதுன்றது வந்து உண்மையில பெரிய ஒரு சேலஞ்சான டாஸ்க்காக இருந்தது. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஷிஃப்டிங் பண்ணுறப்போ மெயினாக ஃப்ரிட்ஜு அப்புறம் பார்த்திங்கன்னா கட்டில் ரெண்டுமே ஃபஸ்ட்டு போட்டுடணும். ஏன்னா குழந்தை இருக்கிற வீட்டில் கண்டிப்பாக குழந்தை தூங்குறப்போ அவங்களுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக பண்ணி கொடுக்கணுன்றதுனால மெயினாக வந்து கட்டில் ஃபஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளோட கிச்சனோட அந்த பாத்திரங்கள் ஃப்ரிட்ஜ் எல்லாமே மூவ் பண்ண ஆரம்பித்தோம். கிச்சன் வந்து ஃபஸ்ட்டு நம்ம பாத்திரத்தெல்லாம் வந்து இந்த கூனி பை மாதிரி அதில் வந்து கட்டி அழகாக மேலே வச்சுட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஈவினிங் டைமில் ஃபுல்லாகவே வந்து எடுத்து அதில் அரேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். நாங்கள் இங்கே ஒன்று ஒன்றா க்ளீன் பண்ணுறப்போ இவான் குட்டி வந்து அவனோட ப்ராப்பர்ட்டியான அந்த கார் அழகாக வந்து அவனை க்ளீன் பண்ணிவிட்டு அதை வச்சு விளையாடணும்னு சொல்லிட்டு வந்து அவர் எல்லா வேலையும் பார்த்துட்ருக்காரு. குழந்தைங்க எப்பவுமே நம்மளை பார்த்து இன்ஸ்பயர் ஆவாங்க. நம்ம என்ன பண்ணுறோமோ அதை பார்த்து அவங்க காப்பி பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க. பட் அது 100% உண்மை தான் இல்லையா? அதனால பொதுவாக சொல்லுவாங்க, வீட்டில் நீங்கள் என்ன எப்படி நடந்துக்கிறீங்களோ அதை வச்சு அந்த குழந்தையோட மென்டாலிட்டி இருக்கும் அப்படின்வாங்க. ஸோ நான் வந்து இங்கே க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன், ஹஸ்பண்ட் பண்ணிகிட்ருக்கிறனால அவனும் வந்து அவனோட காரை க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டான். பார்க்கறதுக்கு க்யூட்டாக இருந்தது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் பயப்படுற விஷயம் கண்ணாடி பொருட்கள்லாம் வந்து சேஃபாக வந்து சேரணும் அப்படின்ட்டு. அண்ட் அடுத்தது பார்த்திங்கன்னா நான் ரொம்ப ரொம்ப ஆசையாக வந்து வாங்கிட்டு வந்தது என்னோடய ஃப்ரிட்ஜ் மேக்னெட்ஸ் எல்லாமே. நான் நிறைய செராமிக் இருக்கும், நிறைய வந்து மெட்டல் இருந்தாலும் சில செராமிக்ன்றதுனால நான் பாத்திரத்தையும் வந்து அப்பத்தமாக பேக் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். ஸோ ஃப்ரிட்ஜை வந்து நம்ம ஷிஃப்ட் பண்ணி எடுத்துகிட்டு வரப்போ உடனே வந்து நம்ம ஆன் பண்ணக்கூடாதுங்க. ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் கேப் விட்டுட்டுக்கப்புறம் தான் நம்ம ஆன் பண்ணணும். ஏன்னா வந்து அது இருக்கக்கூடிய ஆசிட் வந்து நம்ம எடுத்துகிட்டு வரப்போ கொஞ்சம் ஃப்ளோட் ஆகும்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் வந்து சேஃப் கிடையாது உடனே ஆன் பண்ணுறது. அதனால் ஒரு 2 ஹவர்ஸ் கழித்து நம்ம இதை ஆன் பண்ணி இதை நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த இடத்துல வந்து டைனிங் டேபிள் ஃப்ரிட்ஜ் ரெண்டுமே பத்துமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தால் அதுக்கப்புறம் கரெக்டாக எல்லாமே வந்து ஆர்கனைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இடம் கரெக்டாக பத்துச்சு. அண்ட் இந்த ரூமில் பார்த்திங்கன்னா நிறைய துணியை வந்து பாக்ஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. இதுக்கப்புறமா எடுத்து நம்ம அந்த கபோர்டில் வந்து அடுக்கி வைக்கணும். மொத்தம் வந்து ஒரு 4-5 கபோர்டு இருக்குது. அதில் வந்து அவங்கவுங்க துணியும் கரெக்டாக அவங்கவுங்க கபோர்டில் அடிக்க வைக்கணும். அதை அடுத்தடுத்து நீங்கள் பார்த்துட்டே வரீங்க. அண்ட் இங்கே வந்து நிறைய புறாக்கள் வந்து இங்கே வந்து நிற்கும். ஸோ என்னதான் நம்ம கிரில் போட்டதாலும் இருக்கும், பட் நான் இதை வந்து அட்வைசபிள் பண்ணவே மாட்டேன். நிறைய பேர் சொல்கிறாங்க அது நம்ம டிசீஸை கேரி பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ மோஸ்ட்லி அதை வந்து வராமல் அளவுக்கு நம்ம வந்து நெட்டெல்லாம் போட்டு வைக்கிறது உச்சிதமான ஒரு விஷயம். அண்ட் இங்கே வந்து பால்கனியில் இப்போதைக்கு கார் வச்சுட்டு அங்கே உட்கார விளையாடிட்டுருக்கேன் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணாமல். அண்ட் அதேமாதிரி ஊஞ்சல் வந்து இப்போதைக்கு வந்து ஹாலில் இருக்குது. அப்புறம் இப்போ நம்ம சோஃபாவில் வந்ததுக்கப்புறம் பால்கனியில் வந்து மாற்றிடலாம். ஸோ ஷிஃப்டிங் வந்து ஒரு நாள் 2 நாளில் முடிக்க வேண்டிய டைம் ஒரு விஷயமே கிடையாது. டைம் நிறைய எடுக்கும். ஏன்னா இப்போ கீழ் வீடு நான் வந்து ஃபுல்லாக ரெடி பண்ணிகிட்ருக்கேன் இல்லையா. இப்போ வந்து அங்கேயும் வந்து நம்ம வீடு ஃபுல்லாக டீப் க்ளீன் பண்ணி அங்கேயும் வந்து அம்மாவுக்கு அதை ரூம் ரெடி பண்ணி அப்புறம் வந்து எனக்கான சில செட்டப் பண்ணிக்கிட்டு அப்படின்றதுனால கொஞ்சம் அது டைம் கன்சூமிங்கான வேலை தான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து மேல் வீடு நான் வந்து ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு அப்புறம் தான் கீழே வீடு வந்து நான் வந்து செட் பண்ணணும். ஸோ இப்போ இங்கே ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா நம்ம வந்து அந்த ஹால் கதவு திறந்து வச்சோம் அப்படின்னா நல்லா காற்று செம்மையாக அடிக்கும். ஸோ ஃபேன் கூட போட்டுட்ருக்கணும்னு அவசியம் கிடையாது. பட் இருந்தாலும் ஏசியும் இருக்குன்றதுனால சம்டைம்ஸ் ஈவினிங்கில் ரொம்ப குமையுதுன்றப்ப மட்டும் கொஞ்சம் நேரம் போட்டுட்டு ஆஃப் பண்ணிடலாம். அது மாதிரி ஏசி செலவு கொஞ்சம் மிச்சமாகும் அப்படின்ற ஒரு எண்ணம் தான், வேறு ஒன்றும் கிடையாது. ஏன்னா வந்து நல்ல ஹைரைசிங் இருக்கிறதுனால காற்று நம்ம ஜன்னலாக திறந்து வச்சோம்னா நல்லா சூப்பராக ஈவினிங் டைமில் காற்று அடிக்கும். ஆடி மாதத்தில் வந்து கதவுலாம் டப்பு டப்புன்னு சாத்தும் அந்தளவுக்கு காற்று அடிக்கும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இதனால் பார்த்திங்கன்னா நிறைய ஏசி யூஸ் பண்ணுற அந்த செலவு இல்லாமல் நம்ம அழகாக நேச்சுரலான காற்றே வாங்கிக்கலாம். ஸோ வந்து பால்கனியில் மூஞ்சல் போட்ட ரேவந்த் வந்து நல்லா ஜாலி விளையாடிட்டுருக்கான். நான் இங்கே ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ நிறைய ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி எல்லாமே க்ளீன் பண்ணதான். பட் நம்ம ஷிஃப்டிங் பண்ணுறப்போ 2-3 இது வந்து சிந்திடுச்சு. ஸோ அதை மட்டும் க்ளீன் பண்ணிவிட்டு நான் வந்து எல்லாத்தையும் வந்து ஆர்கனைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து சொன்ன மாதிரி கிளாஸ் பொருட்கள் வந்து ரொம்ப நேரம் வந்து பாக்ஸிங்கில் வைக்காமல் எடுத்து வந்து நம்ம அழகாக செட் பண்ணுறது நல்லது. கிச்சனில் இருக்கக்கூடிய கிளாஸ் ஜார்ஸ் ஆகட்டும், இல்லை வந்து இந்த என்ன சொல்கிறது க்ரோக்கரி யூனிட்டில் இருக்கக்கூடிய கிளாஸ் பொருட்கள் எல்லாமே வந்து தனியாக அதை நேம் எழுதி நான் வச்சுட்டேன். ஸோ அதனால் வந்தோடனே ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணதுக்கப்புறம் கையோட அந்த கிளாஸ் பொருட்களும் எடுத்து வச்சுட்டோம் அப்படின்னா டேமேஜ் ஆகாமல் பார்த்துக்கலாம். நான் சொன்னேன் இல்லையா, ஈவினிங் டைமில் நல்லா காற்று வரனாலும் இவங்க எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு உட்காந்துட்டாங்க. பட் கொசு இல்லை. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நம்ம கதை ஓப்பன் நைட் ஃபுல்லாக ஓப்பன் பண்ணாலும் நம்மளுக்கு இஷ்யூஸ் கிடையாது. நம்ம கீழே வீட்டில் பயங்கர கொசு விவானை பிடிச்சி கடிச்சிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம சின்னதாக ஒரு டக்குன்னு 5 நிமிஷம் கதை தந்தால் கூட உள்ளுக்குள்ள அவ்வளோ கொசு வந்துடும். பட் இங்கே அந்த ஒரு இஷ்யூ இல்லாமல் சுத்தமாக கொசுவே இல்லாமல் இருக்கிறதுனால எனக்கு பெரிய ரிலீஃபாக இருக்குது. அதுதான் நான் வந்து ரொம்ப வந்து ஹாப்பியாக ஃபீல் பண்ணுற விஷயம். ஸோ பார்த்தீங்கன்னா மேக்னெட்ஸ் எல்லாமே பத்திரமா ஒரு கவரில் போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டு நான் சொன்னேன் இல்லை வந்து
பல மேக்னெட்ஸ் வந்து செராமிக் ஸோ உடையக்கூடிய தன்மை இருக்கக்கூடியது, அதனால பத்திரமா போட்டு எடுத்துகிட்டு வந்துடும். இதெல்லாமே நம்மளுக்கு திருப்பி கிடைக்குமா அப்படின்னு நினச்சி பார்த்தா நம்மளுக்கு ஒரு க்வெஸ்சன் மார்க் தான். ஏன்னா நம்ம யூரோப் ட்ரிப் போனப்போ ஆசையாசையாக வாங்க திருப்பி நம்ம போவோமா அப்படின்றதே ஒரு பெரிய விஷயம். ஸோ அதனால் ஒன்றொன்றுமே நான் பார்த்து பார்த்து பத்திரமா வந்து எல்லாத்தையும் கவர் பண்ணி எடுத்துகிட்டு வந்தேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம மேக்னெட்ஸ் எல்லாம் வந்து ஸ்டிக் பண்ணதுக்கப்புறம் தான் நான் நெக்ஸ்ட்டு என்னோடய கிச்சனோட அந்த வேலைகளை பார்க்க ஆரம்பித்தேன். ஷிஃப்டிங் வந்து ஈஸியாக பண்ணுறீங்களேக்கா அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறேங்க. எந்த விஷயமும் ஈஸி கிடையாதுங்க. பட் நம்ம வந்து ஒரு என்ன சொல்கிறது பண்ணி தான் ஆகணும்ன்ற கட்டாக இருக்கிறப்போ பண்ணி தான் ஆகணும். அதை பார்க்கறதுக்கு ஈஸியாக தெரிஞ்சாலும் உள்ளுக்குள்ளே இருக்க கஷ்டம் வந்து பண்ணுறவங்களும் தான் தெரியும். ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தாக்கா நீங்கள் பரவாயில்ல நீங்கள் டக்கு டக்கு டக்குன்னு வந்தால் ஷிஃப்டிங் பண்ணிடுறீங்க அப்படின்ட்டு. ஷிஃப்டிங் டக்கு டக்குன்னு சத்தியமாக பண்ண முடியாது. நிறைய நம்ம அதுக்கு வந்து உட்காந்து யோசிச்சு எது ஃபஸ்ட் எடுக்கணும் எது பண்ணணும் அப்படின்னு கண்டிப்பாக ப்ரீ பிளானிங் இல்லைன்னா ஈஸியாக எந்த டாஸ்க்குமே முடியாது இல்லையா. ஸோ பார்த்திங்கன்னா இப்போ ஃப்ரிட்ஜ் மேக்னெட்ஸ் ஃபுல்லாக அடிக்க வச்சாச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா வால் கிளாக் பற்றி கேட்டிருந்தீங்க. நான் பாடி சரவணால தான் வாங்கினேன். நல்லா பெருசாக ஹாலில் வச்சோம் அப்படின்னா எந்த டைரக்ஷனில் பார்த்தா நல்லா தெரியணும் விசிபிளாக இருக்கணுன்றதுனாலே ஒரு பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ அப்போ தான் பார்த்து இந்த வால் கிளாக் பார்த்து வாங்கினேன். இது ரவுண்டாக பெருசாக இருந்தது பாருங்கள். இது வந்து நான் கரெக்டாக கிச்சனுக்கு ஆப்போசிட்டாக வச்சதுனால எனக்கு வந்து ஹால்லேருந்து வியூ கிடைக்கும், கிச்சன்லேருந்து வியூ கிடைக்கும், பெட்ரூம்லேருந்து நம்ம பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். அண்ட் ஒரே ஒரு ஃபேமிலி ஃபோட்டோ மட்டும் இங்கே ஹேக் பண்ணுறேன். நிறைய ஃபோட்டோஸ் இங்கே நான் வைக்கல, ஏன்னா கீழே நம்ம ஒரு ஃபோட்டோ வால் வச்சுருக்கோம். ஸோ அதுவே போதுன்றதுனால இங்கே ஒரு ஒரே ஒரு ஃபேமிலி ஃபோட்டோ மட்டும் வச்சுருக்கேன். அண்ட் க்ராக்கரி யூனிட் நான் செட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ரொம்ப நாளாகவே பார்த்திங்கன்னா எனக்கு க்ராக்கரி யூனிட் தனியாக வாங்கணுமே ஆசைப்பட்டுட்டு இருந்தேன். பட் இங்கே வந்து அதுவே வந்து இன்பில்டாக இருக்குனால அழகாக அந்த கிளாஸ் சார்ஸ்லாம் வந்து நம்ம இங்கே வச்சு நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்னொரு குட் நியூஸ் என்ன அப்படின்னா நான் வந்து மேலே ஷிஃப்ட் பண்ணிட்டு கீழே வந்து பேக்கிங் செட்டப்பும் பண்ண போகிறேன் இல்லையா, பேக்கிங் நம்ம பண்ணுறதுக்கு. ஸோ இதுக்கடுத்து ஆர்டர் பண்ண போகிற ஒரு இந்த நெக்ஸ்ட் ஒரு மந்த்துக்கு ஆர்டர் பண்ண போகிற எல்லா குக்கீஸ் கஸ்டமர்ஸ்க்கும் ஒரு அழகான ஒரு க்யூட்டான கிஃப்ட் வந்து அனுப்ப போகிறேன். அது என்ன கிஃப்ட் அப்படின்றது நான் வந்து உங்களுக்கு நம்ம பேக்கிங் எல்லாம் முடிச்ச மீன் பேக்கிங் செட்டப்பில் முடிச்சுட்டு அந்த ப்ளாகில் ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க, எனக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய எல்லாருக்குமே. அதாவது நான் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், நம்பி என்கிட்ட வந்து ஆர்டர் கொடுக்கக்கூடிய எல்லா மக்களுக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி, என் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னால் முடிஞ்ச நெக்ஸ்ட் அப்கமிங் ஆர்டர்ஸ் கொடுக்குறவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு க்யூட்டான அழகான ஒரு கிஃப்ட் காத்திருக்கு. கண்டிப்பாக அது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப வந்து நீங்கள் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவீங்க. அந்த மாதிரி ஒரு கிஃப்டாக தான் இருக்கும். ஸோ அது வந்து நான் கண்டிப்பாக நான் வந்து ஒரு ரெண்டு மூணு ப்ளாக் கழிச்சு நான் வந்து ரிவீல் பண்ணுறேன். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா அழகாக நம்ம கட்லரி யூனிட்ஸ்லாம் வந்து செட் பண்ணியாச்சு. இப்போ வந்து இன்னும் அந்த நம்ம அந்த குக்கிங்க்கு நான் வாங்கின குட்டி குட்டி செராமிக் அந்த பவுல்ஸ்லாம் இருந்தது, அதெல்லாம் வந்து உள்ளுக்குள்ளே பாக்ஸில் வச்சு இந்த க்ராக்கரி யூனிட்டில் வந்து நம்ம அழகாக ஸ்டோர் பண்ணிக்கலாம், வேணுன்றப்ப எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நம்மளை பிடிச்ச விஷயம் செய்கிறப்போ நிறைய தடங்கள் வருங்க. நியாயமாக நம்மளுக்கு படுற விஷயங்களே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு அது வந்து ஒத்துக்க மாட்டாங்க. ஃபேமிலியே நிறைய பேருக்கு அது பிடிக்காது, சம்டைம்ஸ் இது வேணுமானு கேட்பாங்க. பட் உங்களுக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்கு அப்படின்னா நியாயமாக படுது, உங்களுக்கு அது கண்டிப்பாக சக்ஸஸ் கொடுக்கணும்னு நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா எவ்வளோ வந்து நீங்கள் போராடியாவது அந்த விஷயத்தை வந்து எப்படி எடுத்துகிட்டு போகிறது அப்படின்னு பார்க்கணும். கண்டிப்பாக நம்ம சொல்கிறது எல்லோரும் கேட்க மாட்டாங்க, நம்ம ஃபேமிலியிலே கேட்க மாட்டாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்ப நீங்கள் ஒரு விஷயத்தை அதை வந்து ப்ரூவ் பண்ணால் மட்டும்தான் அதை வந்து அவங்க அக்செப்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கான முயற்சிகள் மட்டும் எடுக்கலாம். இப்போ ஒரு அழகான வந்து ப்ராடக்ட் பற்றி பார்க்கலாம். இது அகரோலா ஹேர் ட்ரையர் மாடல் HD 3240, சூப்பராக வேலை செய்யும். இங்கே ஒரு நல்ல எஃபிஷியண்ட்டான ஒரு ஹேர் ட்ரையர் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா அதுவும் ப்ரஷ்லெஸ் மோட்டர் பார்த்துருக்கீங்கன்னா இந்த ஒரு ஹேர் ட்ரையர் எக்ஸலண்ட்டாக வேலை செய்யுது. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தம் ரெண்டு அட்டாச்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதோட வாட்ஸ் பார்த்தீங்கன்னா 1600 watts வருதுங்க. அது மாதிரி மூணு விதமான ஸ்பீட் நீங்கள் வச்சுக்கலாம், 4 டெம்பரேச்சர் செட்டிங்ஸ் இருக்குது, அயோனிக் டெக்னாலஜி இருக்குது. ஸோ ஃபாஸ்ட் டைம் ஹை ஸ்பீட் லோ நாய்ஸ் அண்ட் ஹேர் ட்ரையர் வித் மேக்னெட்டிக் நாசல் அண்ட் டிஃப்யூசரோட கொடுத்துருக்காங்க. ஸோ டிசைன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லீக்கான டிசைனாக இருக்குது அண்ட் ரொம்ப ஈஸி டு கேரி, லைட் வெயிட் அப்படினாலும் நீங்கள் வந்து அழகாக வந்து இங்கே ட்ராவல் பண்ணுறப்ப எடுத்துகிட்டு போயிடலாம். அண்ட் இதில் இருக்கக்கூடிய கான்சன்ட்ரேட்டட் நாசல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாக ட்ரை பண்ணும் அண்ட் ஃபோக்கஸ்டாக அண்ட் ஸ்மூத் கண்ட்ரோல் ஏர் ஃப்ளோ கொடுத்து டார்கெட்டட் ட்ரைவிங்னு சொல்லுவாங்க அது பண்ணும். ஸோ உங்களுக்கு வந்து டார்கெட்டட் ஏரியாவில் வந்து நீங்கள் சீக்கிரமாக ட்ரை பண்ணோம் அப்படின்னா எந்த ஒரு டிஃப்யூசர் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த நாசல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏர் ஃப்ளோவை வந்து நல்லா வைடாக ஓப்பன் பண்ணி கொடுக்குறதுனால சீக்கிரமாக ஹேர் ட்ரை பண்ணிக்கலாம். இந்த ஹேர் ட்ரையர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அயோனிக் டெக்னாலஜியோட வருதுன்றதுனால உங்களுக்கு நெகட்டிவ் அயோன்ஸ் ரிலீஸ் பண்ணி நல்லா வந்து ஸ்ட்ராங்கான ஏர் ஃப்ளோ கொடுத்து ஃபிசினஸை ரெடியூஸ் பண்ணி ஸ்மூத்தான ஹேரை கொடுக்குங்க. அது மட்டும் இல்லாமல் ஹேர் ஸ்கேல்ஸ் டைட்டன் பண்ணி உங்களோட ஹேர் அண்ட் அதோட ஹெல்த்தை வந்து இம்ப்ரூவ் பண்ணும். இதில் மொத்தம் 4 விதமான டெம்பரேச்சர் செட்டிங்ஸ் இருக்குதுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ வந்து ஹீட் வேணுமோ அதை நீங்கள் அழகாக செட் பண்ணிக்கலாம். அண்ட் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 விதமான ஸ்பீட்ஸ் நீங்கள் வந்து இதில் வந்து செட் பண்ணிக்கலாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் மெமரி ஃபங்க்ஷனோட இது வரதுனால உங்களுக்கு வந்து ப்ரீவியஸ் என்ன செட்டிங் வச்சுருக்கீங்க வந்து திருப்பி அதை யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு விவான் அண்ட் ரேவந்தோட அந்த கபோர்ட் செட் பண்ணணும் பார்த்தா அதில் வந்து ஃபஸ்ட்டு புக்ஸை ரேவந்த்க்கு எக்ஸாம்ஸ் போயிட்டு இருக்கிறதுனால அவனுக்கு தேவையான புக்ஸ் எல்லாத்தையும் வந்து நான் கபோர்டில் செட் பண்ணிவிட்டு அவனோட துணி எல்லாமே வந்து எடுத்து வச்சுன்னா காலையில் ஸ்கூலுக்கு கிளம்புன்றதுனால அவனுக்கு தேவைப்படக்கூடிய துணி எல்லாமே ஃபஸ்ட் செட் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விவான் குட்டியோட குட்டி குட்டி அந்த புக்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த புக்ஸ் எல்லாத்தையும் ஒரே ரேக்கில் செட் பண்ணிவிட்டேன்.
அண்ட் இப்போலாம் விமானுக்கு நிறைய வந்து ஆக்டிவிட்டீஸ் கொடுத்துட்ருக்கேன். நிறைய காலையில் எழுந்திரிச்ச உடனே அவனுக்கு பார்த்திங்கன்னா நம்ம ஸ்க்ரீன் டைம் அப்படின்றது வந்து கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. பட் என்ன என்கிட்ட கேட்டிங்கன்னா, இப்போ என்ன மாதிரி தனியாக ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு பெண்மணி இருக்காங்க, வீட்டில் வந்து யாரும் ஹெல்ப்புக்கு இல்லை, அவங்க தான் எல்லாமே பார்த்துக்கணுன்றப்போ கொஞ்ச நேரம் வந்து ஃபோன் கொடுத்து குழந்தைய டைவெர்ட் பண்ணிவிட்டு அவங்க வேலையை முடிச்சுட்டு வந்து திருப்பி குழந்தைய பார்த்துக்கிறது தப்பு கிடையாதுங்க. சொல்கிறவங்க சொல்லிகிட்டே இருப்பாங்க, இது நல்லது, அது பண்ணக்கூடாது, இது செய்யக்கூடாதுன்ட்டு. பட் அந்த ஒரு அம்மாவுக்கு தான் தெரியும் அவங்க எவ்வளோ மல்டி டாஸ்கிங் பண்ணிட்டுருக்காங்கன்ட்டு. எதுவுமே வந்து அளவாக கொடுக்குறப்போ தப்பு கிடையாது. ஸோ கம்ப்ளீட்டாக வந்து நம்ம 100% வந்து ஃபுல்லாக கொடுத்துட்டு நம்ம டைவெர்ட் ஆகிறத விட கொஞ்சமாக குழந்தைக்கு வந்து அந்த ஒரு அரை மணி நேரம் வந்து அவங்களுக்கு அந்த ஃபோன் கொடுத்துட்டு பரவாயில்ல, நம்ம அதை விட்டு கடற்கட வேலையை முடிச்சுட்டு எந்தெந்த காம்ப்ளிகேஷன் பண்ணிக்காமல் நம்ம வந்து எல்லாத்தையும் ஸ்மூத்தாக எடுத்துகிட்டு போகலாம். இது என்னோட கருத்து. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நான் வந்து கம்ப்ளீட்டாக ஸ்க்ரீன் டைம் அவாய்ட் பண்ணுன்னு சொல்ல மாட்டேன். எனக்கு ரொம்ப வேலை நிறைய இருக்குது, அந்த வேலை நடக்கணும் அப்படின்னா ஒரு 20 minutes எனக்கு பிரேக் வேணும்னா அந்த டைமில் அவனுக்கு ஏதாவது வந்து யூஸ்ஃபுல்லான ஒரு கண்டென்ட் இருக்கிற மாதிரி ஒரு ப்ரோக்ராம் வந்து ஃபோன்லேயோ டிவிலையோ வச்சுட்டு நான் அந்த வேலையை பார்த்துட்டு வந்து திருப்பி வந்து அவனை பார்த்துப்பேன். இதுதான் நான் வந்து ப்ராக்டிக்கலாக ஃபாலோ பண்ணுற விஷயம். நான் வந்து ஸ்க்ரீனே காட்ட மாட்டேன், ஃபோனே காட்ட மாட்டேன்னு சொல்லி நான் பொய் சொல்ல கண்டிப்பாக நான் எப்பவுமே விரும்ப மாட்டேன். ப்ராக்டிக்கலான விஷயம் இதுதான். ஸோ அவனுக்கு எல்லா விதமான ஒரு டைமென்ஷனும் இருக்கும். அதே மாதிரி கொஞ்ச நேரம் கண்டிப்பாக டிவி அண்ட் ஃபோனும் வந்து நான் கொடுப்பேன். அது வந்து எனக்கு ஒரு சின்ன பிரேக் கொடுக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம் நான் மெயினாக சொல்ல விரும்புறது என்ன, என்ன மாதிரி இந்த குட்டி குழந்தைய ஹேண்டில் பண்ணுற மாம்ஸ்க்கு பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுங்களோ அது கரெக்டாக தான் பண்ணுறீங்க. மற்றவங்க ரொம்ப வந்து அட்வைஸ் பண்ணாங்கன்னா அதெல்லாம் மைண்டில் ஏற்றுக்காதுங்க. ஏன்னா ஆஸ் அ மதராக நம்மளுக்கு தெரியும் நம்ம குழந்தைக்கு எது நல்லது கெட்டது அப்படின்ட்டு. அட்வைஸ் கொடுக்குறவங்க ஃப்ரீ அட்வைஸ் நிறைய கொடுப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் ஸ்ட்ரெஸ் அவுட் ஆகிக்காதீங்க. ஸோ நீங்கள் நல்ல ஒரு அம்மா தான், சூப்பராக பண்ணிட்டுருக்கீங்க, ஜஸ்ட் கோ ஆன், அவ்வளோதான். அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா விவான் குட்டி ஒரு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்து பூஜா ரூம் பின்னாடி வந்து பாபா இருக்கார், பாபா ட்ரெஸ்ஸு கிழிஞ்சு போச்சு, இந்த ட்ரெஸ்ஸை மாற்றுன்றான். எனக்கே ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சு. மாமியார் என்னை கூப்பிட்டு சொல்கிறாங்க, இப்போ பாபாவுக்கு ட்ரெஸ் மாற்ற சொல்லி கேட்குறான் அப்படின்ட்டு. அந்த ட்ரெஸ் பிடிக்கலையா, திருப்பி குடுகுடு ஓடி போய் இன்னொரு ட்ரெஸ் டிஷர்ட் என்கிட்ட கேட்டு அவங்க அண்ணா அதை எடுத்துகிட்டு வந்து இந்த ட்ரெஸ் பாபாவுக்கு மாற்றி விடு, பாபா ட்ரெஸ் கிழிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்கிறான். குழந்தைக்கு பாருங்க தெரியுது பாபாவுக்கு ட்ரெஸ் கிழிஞ்சிடுச்சு அப்படின்ட்டு. இதெல்லாம் பார்க்கறதுக்கு வந்து எனக்கு என்ன வார்த்தை சொல்கிறதுன்னு தெரியல, அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது. இந்த மாதிரி நிறைய மூமெண்ட்ஸ் இருக்குங்க. ஸோ ஃபஸ்ட் டே வந்து பார்த்திங்கன்னா ஷிஃப்டிங் போயிட்டுருக்கு, பெருசாக எதுவும் வந்து என்ன சொல்கிறது காட்டுறதுக்கு ஸ்டஃப் இல்லை, எல்லாமே வந்து இப்போ தான் எடுத்து வச்சுட்ருக்கோம். அண்ட் அடுத்தடுத்த வ்ளாக்ஸில் நிறைய ஆர்கனைசேஷன் நிறைய விஷயங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன், கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இன்னும் சூப்பரான விஷயம், எக்ஸைட்டிங்கான நியூஸ் நிறைய உங்களுக்கு காத்திருக்குங்க, சரியா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் நல்ல அழகான வீடியோன்னு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், டேக் கேர், பை பை.